ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் சிவிக்ஸ் லெசன் த்ரீ ஹியூமன் ரைட்ஸ் கண்டினியூஷன் ஆஃப் திஸ் லெசன் த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்லுவோம் தீஸ் ஆர் இன் த ஃபார்ம் ஆஃப் டூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது குடிமக்களுடைய கடமைகள் மற்றும் பொறுப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் த ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் விச் கேம் இன் டு ஃபோர்ஸ் வித் எஃபோர்ட் ஃப்ரம் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜான்வரி நைன்டீன் பிப்டி டிட் நாட் கன்டைன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு முதல் நம்மளோட இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்தது சரியா அது வரும்பொழுது அடிப்படை கடமைகள் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி கிடையாது ஓகே தீஸ் வேர் இன்கார்பரேட்டட் த கான்ஸ்டியூஷன் பை த ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இன் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாவது ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற ஒன்று நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இணைக்கப்பட்டது த கான்ஸ்டியூஷன் ஸ்டேட்ஸ் லெவன் ஃபண்டமெண்டல் ட்யூட்டீஸ் ஆஸ் கிவன் பிலோ அரசியலமைப்பு சட்டத்தில் பதினோரு அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் ஃபார் த கான்ஸ்டியூஷன் அண்ட் இட்ஸ் ஐடல்ஸ் அண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் த நேஷ்னல் ஃப்ளாக் அண்ட் த நேஷ்னல் ஆண்டம் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறதோட அரசியலமைப்பு சட்ட நிறுவனங்கள் நம்மளுடைய அந்த எம்பலம் லட்சம் அடுத்தது தேசிய கொடி தேசிய கீதம் இதை வந்து மாம மதிக்கணும் செகண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டு ஃபாலோ அண்ட் சேரிஸ் த நோட்டபிள் ஐடியாஸ் ஆடல்ஸ் விச் இன்ஸ்பயர்ட் அவர் நேஷ்னல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம் விடுதலை போராட்டத்தின் போது புத்துணர்வு அளித்த உன்னதமான லட்சியங்களை நினைவில் வச்சுக்கிட்டு அதை வந்து பின்பற்றணும் டு அப்ஹோல்டு அண்ட் ப்ரொடக்ட் த சவரண்ட்டி யூனிட்டி அண்ட் இன்டெகரிட்டி ஆஃப் இந்தியா இந்தியாவுடைய இறையாண்மை ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பேணி பாதுகாக்கணும் டு டிஃபண்ட் த கன்ட்ரி அண்ட் ரெண்ட நேஷனல் சர்வீஸ் வென் கால்ட் அப்பான் டு டு ஸோ தேவை ஏற்பட்டால் நாட்டுடைய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு நாட்டுக்காக பணியாற்ற வேண்டும் அப்படின் சொல்கிறாங்க டு ப்ரமோட் ஹார்மனி அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட் அமங்ஸ்ட் ஆல் த பீப்புள் ஆஃப் இந்தியா transcending religious, linguistic, ரீஜினல் ஆர் செக்ஷனல் டைவர்சிட்டிஸ் டு renounce practices டெரோகரேட்ரி டு த dignity ஆஃப் உமன் அதாவது சமயம் மொழி மண்டலம் அல்லது பிரிவு இந்த வேறுபாடுகளெல்லாம் கடந்து இந்திய மக்கள் அனைவருடைய மனசுலையும் சகோதரத்துவம் அப்படிங்கக்கூடிய ஒரு இணக்கம் வந்து ஈடுபடுறதுக்காக பாடுபடணும் அதே மாதிரி பெண்களை வந்து இழிவு செய்யும் செயல்களை வந்து விட்டு ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டு வேல்யூ அண்ட் ப்ரிசர்வ் த ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் அவர் காம்போசிட் கல்ச்சர் நமது கூட்டு பண்பாட்டு மரபினை போற்று பாதுகாக்கணும் டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் த நேச்சுரல் என்விரான்மெண்ட் இன்க்ளூடிங் ஃபாரஸ்ட் லேக்ஸ் ரிவர்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் அண்ட் ஹவ் கம்பாசன்ஸ் ஆன் லிவிங் கிரியேச்சர் காடுகள் ஏரிகள் ஆறுகள் விலங்குறங்கள் இதையெல்லாம் உள்ளிட்ட புற சூழலை பாதுகாத்து மேம்படுத்துறதோட உயிரினங்கள் மீது என்ன பண்ணணும் நாம் கருணை காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்போ ஹியூமானிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி அண்ட் ரிஃபார்ம் அறிவியல் உணர்வு மனித நேயம் பகுத்தறிவு மற்றும் சீர்திருத்த உணர்வை வந்து வளர்க்கணும் டு கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் டு அஜூர் ஃப்ரம் வயலன்ஸ் பொது சொத்துக்களை பாதுகாக்க வன்முறையை வந்து வெறுத்து ஒதுக்கணும் டு ஸ்ட்ரைவ் டுவோர்ட்ஸ் எக்ஸலண்ட் இன் த ஸ்பேர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் கலெக்டிவ் ஆக்டிவிட்டீஸ் ஷோ தட் த நேஷன் கான்ஸ்டன்ட்லி ரைசஸ் டு ஹையர் லெவல் ஆஃப் இண்டோவர் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் தனிப்பட்ட அளவில் கூட்டு செயல்பாட்லேயும் மிகச்சிறந்த நிலையை அடைய முயலதோடு மட்டுமில்லாமல் நாட்டுடைய முன்னேற்றத்திற்காகவும் நாம் பாடுபடணும் to provide opportunities for education by the parent and guardian to their child or ward up to the age of 14 years 14 வைது வரில் இருக்கு குடிய கொளந்திகள் பெற்றுவர் எல்லது பாது அவள் அவங்க கொளந்திகளின் கல்விக்கான வாய்ப்ப கடைக்க செய்யினும் Do you know Maintenance and Welfare of Parents and Senior Citizen Act 2007 is a legislation

சட்டப்பூர்வமான ஒரு வேண்டுகோள் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் என்கச்னு சொல்லுவோம் ஆர்சி என்கச் ஆர்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்திய மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம் இதுதான் நம்மளுடைய அந்த நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுடைய அந்த எம்பலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேவா நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இஸ் அண்ட் அட்டோனமஸ் பாடி கான்ஸ்டியூட்டட் ஆன் டுவெல்த் அக்டோபர் நைன்டீன் நைன்டி த்ரீ அண்டர் த புரொடன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி த்ரீ ஓகே மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு அக்டோபர் பன்னிரெண்டாம் நாள் அமைக்கப்பட்டது தான் இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது ஒரு தன்னாட்சி அமைப்பு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம் Okay, wow. it consists of a chairman and a few other members three from judiciary and four from other department. nhrc national human rights commission is responsible for the production and promotion of human rights in india defined by the act as rights relating to life liberty equality and dignity of the individual கேரண்டட் பை த கான்ஸ்டியூஷன் ஆர் embedded இன் த இன்டர்நேஷ்னல் Covenants, த ஆஃபீஸ் இஸ் located இன் நியூ டெல்லி இது வந்து ஒரு தலைவரையும் சில உறுப்பினர்களையும் கொண்டு இருக்குது இந்திய அரசியலமைப்பு சட்டம் மற்றும் சர்வதேச உடன்படிக்கையில் உத்தரவாதம் தரப்பட்டுள்ள ஒரு மனிதனுடைய வாழ்வு சுதந்திரம் சமத்துவம் மற்றும் கண்ணியம் இதையெல்லாம் பாதுகாக்கிறதுக்காகவும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிறது பொறுப்பேற்றுக்குது இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குதுன்னா நியூ டெல்லியில் இருக்குது ஓகேவா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் என்ஹெச்ஆர்சி மனித தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துடைய பணிகள் டு என்கொயர் இன்டு த வைலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆர் நெக்லிஜென்ஸ் இன் த ப்ரவென்ஷன் ஆஃப் சச் வைலேஷன் பை த பப்ளிக் சர்வெண்ட் மனித உரிமை மீறல் அல்லது அத்தகைய மீறல் குறித்து அரசு ஊழியர்கள் வந்து அலட்சியம் காட்டினா அவங்க மீது விசாரணை நடத்துறது டு இன்டர்வென்ட் இன் த கோர்ட் ப்ரிசீடிங் ரிலேட்டிங் டு த ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமை மீறல் வழக்குகளை தன்னை வந்து இணைச்சிக்கிறது டு அண்டர்டேக் அண்டு ப்ரமோட் ரிசர்ச் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைகள் குறித்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளுதல் அதுக்கு வந்து ஊக்குவிக்கிறது To என்கேஜ் in human rights education among various sections of society. சமூகத்துடைய பல்வேரி பிரிவினருக்கிடையே மனித உருமிய கல்வியை வந்து பரப்புதல் டு என்கரேஜ் த efforts ஆஃப் என்ஜிஓஸ் அண்ட் institutions ஒர்க்கிங் இன் in the ஃபீல்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமை பணியாற்று பணியாற்றக்கூடிய அரசசார அமைப்புகள் மற்றும் நிறுவனங்கள் இதனுடைய முயற்சிகளை வந்து ஊக்குவிக்கிறது ஓகேவா நெக்ஸ்டு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எஸ்ஹெச்ஆர்சி அப்படின் சொல்லி சொல்லுவோம் மாநில மனித உரிமைகள் ஆணையம் சரியா இதுதான் அந்த பில்டிங் எவ்ரி ஸ்டேட் இன் இந்தியா ஹாஸ் ஏன் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் இன் அகோர்டன்ஸ் வித் பவர் கான்ஃபர்ட் ஆன் த ஸ்டேட் அண்டர் த செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் நைன்டீன் நைன்டி த்ரீ இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு மாநில மனித உரிமைகள் ஆணையம் அப்படிங்கிறது அமைக்கக்கூடிய வழிவகை செய்யக்கூடிய ஒரு வகையுறை ஒன்று பிரிவு இருபத்தி ஒன்று மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இருக்குது த ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரமோஷன் ஆஃப் ஹியூமன் ரைட் கான்ஸ்டியூஷன்ஸ் த பிரின்சிபால் கன்சர்ன் ஆஃப் த கமிஷன் மனித உரிமைகள் பாதுகாப்பு மற்றும் மேம்பாடு இது ரெண்டு தான் இந்த ஆணையத்துடைய முதன்மை நோக்கம் அப்படின்னு சொன்னால் மோரோவர த ப்ரொசீஜர் அடாப்டட் பை த கமிஷன் டு கண்டக்ட் இட் ப்ரொசீடிங்ஸ் த ஷூ மோட்டு ஆன் இட்ஸ் ஓன் மோஷன் இன் லேட்டின் ஆக்ஷன்ஸ் டேக்கன் ஆன் கம்ப்ளைன்ஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த சோர்சஸ் ரிசீவ்ட் அண்ட் டிரான்ஸ்பரன்சி ஆஃப் த ப்ரிசீடிங் ஆஃப் The SHRC ஆட் ஸ்டென்ட் to இஸ் functioning in a state. This office is the human rights is located in Chennai. இந்த ஆணையத்துடைய மேல் அதிகமாக எழுத்து மூலமான புகார் பெறாவிட்டாலும் கூட ஆணையம் தாமாகவே வந்து விசாரணை நடத்தக்கூடிய வகையிலையும் மனித மாநில மனித உரிமைகளோட ஆணைகளுடைய வெளிப்படை தன்மையாகியது போன்றோ ஒழுங்கற்ற விதிகளை ஆணைய வகுத்ததன் மூலமாகவும் மாநிலத்துடைய ஆணையத்துடைய செயல்முறைகள் வந்து வலுவாக்கப்பட்டிருக்கு இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குதுன்னா நம் சென்னையில் இருக்குது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹெசேச் ஆர்சி மனித மாநில மனித உரிமைகள் ஆணையத்துடைய பணிகள் த எஸ்கே சார்சி ஷல் என்கொயர் இன் டு வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மேட்டர்ஸ் ஸ்பெசிஃபைட் த ஸ்டேட் அண்ட் கான்கரண்ட் லிஸ்ட் பொது பொதுப்பட்டியல் ஆகியவற்றில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அம்சங்கள் குறித்தான மனித உரிமை மீறல் அதை வந்து விசாரிக்கிறது இட்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் டியூட்டீஸ் ஆர் த சேம் ஆஸ் என்ஹெச்ஆர்சி சி பட் கன்ஃபைன்ட் ஒன்லி டு த ஸ்டேட் இட் ஹேஸ் எ சேர்மேன் அண்ட் டூ மெம்பர்ஸ் இதனுடைய நோக்கங்களும் பணிகளும் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தை போன்றே இருக்கும் ஆனால் மாநில எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கும் இந்த ஆணையத்தில் வந்து ஒரு தலைவரும் ரெண்டு உறுப்பினர்களும் இருப்பாங்க இட் ஹேஸ் த பவர் ஆஃப் எ சிவில் கோர்ட் அண்ட் கேன் டேக் கோகினன்ஸ் ஆஃப் கேசஸ் இஃப் ரிசீவ்ட் ஆர் இன் சூமோட்டோ டோ ஆணையத்தில் உரிமையியல் நீதிமன்றத்துக்கு இணையாத அதிகாரம் அப்படிங்கிறது உண்டு தொடுக்கப்படும் வழக்குகள் அல்லது தானாக முன்வந்து தொடுக்கும் வழக்குகளை விசாரித்து தீர்ப்பளிக்கலாம் இட் கேன் ஆல்சோ ரெக்கமெண்டட் காம்பன்சேஷன் டு பிட்மிஸ் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பீடுகள் வழங்க பரிந்துரை அப்படிங்கிறதும் செய்யலாம் நெக்ஸ்ட்டு சைல்டு ரைட்ஸ் அதாவது குழந்தைகளுக்கான உரிமைகள் அப்பார்ட் ஃப்ரம் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிஸ்கிரைப்டு பை த கான்ஸ்டியூஷன் வி ஹவ் டு என்ஷூர் சர்டன் அதர் ரைட்ஸ் அரசியல் அமைப்பினால் விளக்கப்பட்ட அடிப்படை உரிமைகளை கடந்து நாம் வேறு சில உரிமைகளை உறுதி செய்ய வேணும் எ சைல்டு இஸ் எ பர்சன் ஹூ ஹாஸ் நாட் கம்ப்ளீட் த ஏஜ் ஆஃப் எயிட்டீன் இயர்ஸ் தட் இஸ் மைனர் ஆஸ் பர் யூஎன்போ ஐக்கிய நாடு சபை பதினெட்டு வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அனைவரையும் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி வரையறுத்திருக்குது திஸ் பிரின்சிபல் இஸ் எக்ஸிபிட்டட் இன் ஆர்டிகல்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இது உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனத்தோட பிரிவு இருபத்தி அஞ்சில் காண்பிக்கப்படுது ஓகேவா எது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த சைல்ட் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஓகேவா நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் திஸ் ப்ரின்சிபல்ஸ் த டிக்ளரேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் சைல்ட் வாஸ் அக்செப்டட் அண்ட் அடாப்டட் இந்த த யூஎன் ஜென்ரல் அசம்பிளி ஆன் டுவெண்ட்டிய் நவம்பர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி நைன் இந்த கொள்கை அடிப்படையில் ஐநா சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதாவது ஆண்டு நவம்பர் இருபது அன்னைக்கு குழந்தைகள் உரிமண குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை வந்து ஏற்றுக்கொண்டது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு லைஃப் வாழ்வதற்கான உரிமை அடுத்த ரைட் டு ஃபேமிலி என்விரான்மெண்ட் குடும்ப சூழலுக்கான உரிமை ரைட் டு எஜுகேஷன் கல்விக்கான உரிமை ரைட் டு பெனிஃபிட் ஃப்ரம் சோசியல் செக்யூரிட்டி சமூக பாதுகாப்பு உரிமை ரைட் அகெய்ன்ஸ்ட் செக்சுவல் எக்ஸ்பிளாயிட்டேஷன் பாலியல் தொல்லைகளுக்கு எதிரான உரிமை ரைட் அகெயின்ஸ்ட் சேல் ஆர் டிராஃப்டிங் விற்கிறது அல்லது கடத்தலுக்கு எதிரான உரிமைகள் ரைட் அகெயின்ஸ்ட் அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிளாய்டேஷன் லைக் சைல்ட் லேபர் குழந்தை உழைப்பு முறை போன்ற மற்ற சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள் சொல்லுவோம் ஃபஸ்ட் ரைட் டு லைஃப் ஏ சைல்டு ஹேஸ் த ரைட் டு சர்வை ஈவன் பிஃபோர் இட்ஸ் போர்த் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அது வாழ தகுதி அப்படிங்கிறது பெருது த ரைட் டு சர்வைவல் ஆல்சோ இன்க்ளூட் டு த ரைட் டு பி போன் த ரைட் டு பேசிக் நீட் ஆஃப் ஃபுட் ஷெல்டர் அண்ட் கிளாத்திங் அண்ட் எ ஜி டிஜினிஃபைட் லிவிங் அதாவது வாழ்வதற்கான உரிமை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிறப்புரிமை அடிப்படை தேவைகளான உணவு உடை இருப்பிடம் மற்றும் கண்ணியமான வாழ்வு வாழக்கூடிய உரிமை இதையெல்லாம் அடங்கினது தான் வாழ்வதற்கான உரிமைகள்னு சொல்லுவோம் ரைட் டு ஃபேமிலி என்விரான்மெண்ட் ஏ சைல்டு ஹேஸ் த ரைட் டு லிவ் எ நார்மல் சைல்டுஹுட் இன் ஏ ஃபேமிலி என்விரான்மெண்ட் ஒரு குழந்தை ஒரு நல்ல குடும்ப சூழலில் இயல்பான குழந்தை பருவத்தை கழிக்கிறதுக்கு உரிமை அப்படிங்கிறது இருக்குது சைல்ட் ஹூ ஹாவ் பீன் லெஃப்ட் டெஸ்ட்யூட் அபண்ட் ஆர் அர்பனண்ட் ஆல்சோ ஹாவ் த ரைட் டு லிவ் ஆதரவற்ற கைவிடப்பட்ட அல்லது அனாதை குழந்தைகளுக்கும் வாழ வந்து தகுதி அப்படிங்கிறது உண்டு த சில்ட்ரன் கேன் பி கிவன் ஃபார் அடாப்டேஷன் ஃபார் கேரியிங் ஃபேமிலிஸு இது போன்ற குழந்தைகள் அக்கறையுள்ள குடும்பங்களுக்கு தத்து அப்படிங்கிறது கொடுக்கலாம் ரைட் டு பெனிஃபிட் ஃப்ரம் சோசியல் செக்யூரிட்டி Child should get financial support from the country when their parent or guardians ஆல்ஸ் ஆர் என் எனேபிள் டு ப்ரொவைட் தம் வித் எ குட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பை தெம்செல்ஸ் ட்யூ டூ எனி இல்னஸ் டிசபிலிட்டி ஆர் ஓல்ட் ஏஜ் சமூக பாதுகாப்பு உரிமைன்னு சொல்லுவோம் உடல் நலம் இல்லாமல் இருக்கிறது இயலாமை அல்லது வயது முதிர்வு காரணமாக பெற்றோர் அல்லது பாதுகாவலரால் குழந்தைகளுக்கு தரமான வாழ்வு தர இயலாத சூழ்நிலையில் அந்த குழந்தைகளுக்கு அரசு வந்து நிதி உதவி அப்படிங்கிறது அளிக்கணும் ரைட் டு எஜுகேஷன்ஸ் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இஸ் அண்ட் ஆக்ட் ஆஃப் த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா எனக்டட் இன் டூ தௌசண்ட் நைன் ஃபார் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் ஃப்ரம் சிக்ஸ் டு ஃபோர்டீன் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அஸ் அண்டர் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் ஏ ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ஸ் கல்விக்கான உரிமைகள்னு சொல்லுவோம் அரசியலமைப்பு பிரிவு இருபத்தி ஒன்று ஏழு இருக்கிற மாதிரி ஆறு முதல் பதினாலு வயது வரையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது ஆண்டு இந்திய நாடாளுமன்றத்தில் கல்வி உரிமை சட்டம் அப்படிங்கிற ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு ஓகேவா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மலாலா நோபல் பீஸ் ப்ரைஸ் லிட்ரேட் ஐ லவ் ஸ்கூல் பட் எவ்ரி திங் சேஞ்ச் வின் த ஃபண்டமெண்டல் டேஸ் டு கண்ட்ரோல் ஆஃப் அவர் டவுன்இன் ஸ்பாட் வேலி மலாலியா அப்படிங்கிறவர் அதாவது நோபல் வரிசை வென்றவர் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பள்ளியை வந்து நேசித்தேன் ஆனால் அடிப்படைவாதிகள் வந்து என்னுடைய வசிப்பிடமான ஸ்பாட் அப்படிங்கிற பள்ளத்தாக்க ஆக்கிரமிச்சபோது அனைத்துமே வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தே சேட் கேர்ள்ஸ் ஹுட் நோ லாங்கர் கோ டு ஸ்கூல் பெண்கள் வந்து பள்ளிக்கு வந்து ரொம்ப தூரம் போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஐ ஸ்போக் அவுட் பப்ளிகலி ஆன் பிகாஃப் ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் அவர் ரைட் டு லேர்ன் அண்ட் திஸ் மேட் மீ அ டார்கெட் மற்ற பெண்களுக்காகவும் என்னோட கல்வி கற்கு உரிமைக்காகவும் நான் வந்து குரல் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெல் On my way home ஹோம் ஃப்ரம் ஸ்கூல் ஏ மாஸ்கட் கன்மேன் போர்ட் மை ஸ்கூல் பஸ் அண்ட் ஆஸ்க் ஹூ இஸ் மலாலம் ஹீ ஷூட் மீ ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் மை ஹெட் ஐ ஓக் அப் டென் டேஸ் லேட்டர் இந்த ஹாஸ்பிட்டல் இன் பெர்ம்கம் இங்கிலாண்ட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அக்டோபரில் பள்ளியிலேருந்து வீட்டுக்கு போகும்போது துப்பாக்கி ஓந்திய ஒருத்தர் வந்து அந்த பொண்ணு போன பேருந்தில் ஏறி மலாலா அப்படிங்கிறது யாருன்னு கேட்டார் அப்படின்னு கேட்டுட்டு அந்த மலாலாவுடைய தலையுடைய இடது பக்கம் பார்த்து சுற்றுவாங்க பத்து நாள் கழித்து இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பர்மிங்ஹாம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் தான் அவங்க வந்து கண் விழித்து பார்த்தாங்களாம் அப்போ பார்த்தா சுட்டு பத்து நாள் கழித்து தான் அவங்களுக்கு முடிப்பே வந்திருக்கு ஆஃப்டர் மந்த் ஆஃப் ஜர்ஜரிஸ் அண்ட் ரீஹேப்பிட்டலைஸ் ஐ ஜோயின் மை ஃபேமிலி இன் அவர் நியூ ஹோம் இன் த யூகே பல மாதங்கள் அறுவை சிகிச்சையிலையும் மறுவாழ்வு சிகிச்சையிலும் கலந்துச்சு மீதி இருக்கக்கூடிய நாள் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு புது வீட்டில் அந்த தன்னோட குடும்பத்தினரோட க அவங்க வந்து கழித்தாங்க ஓகேவா ஐ டிடெர்மைன் டு கண்டினியூ மை ஃபைட் அண்டில் எவ்ரி கேர்ள் குட் ஹோ டு ஸ்கூல் அந்த குடும்பத்தினோட இங்கிலாந்தில் இருக்கும்போது அவங்க என்ன நினச்சாங்கன்னா ஒவ்வொரு பெண் குழந்தையும் பள்ளிக்கு போகிற வரலும் என்னுடைய போராட்டத்தை நான் தொடருவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே ஒரு முறுதி ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாங்க எவ்ரிடே ஐ ஃபை டு என்ஷூர் ஆல் கேர்ள்ஸ் ரிசீவ் டுவெல் இயர்ஸ் ஆஃப் ஃப்ரீ சேஃப் குவாலிட்டி எஜுகேஷன் அனைத்து பெண்களும் பன்னிரெண்டு வருட இலவச பாதுகாப்பான மற்றும் தரமான கல்வி பயில வேண்டும் அப்படிங்கிறத உறுதி செய்கிறதுக்காக அவங்க வந்து ஒவ்வொரு நாடும் பாடுபட்டாங்க போராடினாங்க வித் மோர் தேன் ஒன் தேர்ட்டி மில்லியன் கேர்ள்ஸ் அவுட் ஆஃப் ஸ்கூல் டுடே தர் இஸ் மோர் ஒர்க் டு டு டன் நூற்றி முப்பது மில்லியன் பெண்கள் பள்ளியில் பயிலாத இன்றைக்கு சூழ்நிலையில் நான் செய்ய வேண்டிய வேலைகள் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐ ஹோப் யூ வில் ஜாயின் மை ஃபைட் ஃபார் எஜுகேஷன் அண்ட் ஈக்வாலிட்டி கல்வி மற்றும் சமத்துவத்திற்காக என்னோட சேர்ந்து நீங்களும் போராடுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்படிங்கிறாங்க டுகெதர் வி கேன் கிரியேட் எ வேர்ல்ட் வேர் ஆல் கேர்ள்ஸ் கேன் லேர்ன் அண்ட் லீடு நாம் இணைஞ்சி பெண்கள் கல்வி பயின்று வழிநடத்தக்கூடிய ஒரு உலகத்தை வந்து உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இஃப் இஃப் யூ வேர் மலாலா வாட் யூட் டி ஹவ் டன் நீ ஒரு மலாலாவாக இருந்தால் நீ என்ன செஞ்சிருப்ப ஓகேவா இஸ் மலாலா ஃபைட் நெசசரி அவங்க அந்த மலாலா அப்படிங்கிறவங்க நடத்தக்கூடிய போராட்டம் தேவையான்னு இன்னைக்கு கேட்டிருக்காங்க ஆர் கேர்ல்ட் சில்ட்ரன் ட்ரீட்டர்ட் அண்ட் கிவன் எஜுகேஷன் ஈக்குவலி பெண்களுக்கு சமமான கல்வி உரிமை கொடுக்கப்பட்டு சமமாக நடத்தப்படுறாங்களா அப்படின்னு உங்களை ஒரு மூணு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க இது உன்னுடைய ஓன் சாய்ஸில் நீங்களாக எழுதலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு டூ யூ நோ பண்ணுங்கள் த ரைட் ஆஃப் எஜுகேஷன் டு ஃப்ரீ அண்டு கம்பல்சரி எஜுகேஷன் ஆர்டிஇ ஆக்ட் டூ தௌசண்ட் நைன் மீன்ஸ் தட் Every children has a right to formal elementary எஜுகேஷன்ஸ் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி ஒம்பது அன்னைக்கு ஆண்டு கொண்டு வந்தது ஒவ்வொரு குழந்தையும் தொடக்க கல்வி பயில உரிமை உண்டு அப்படிங்கிறது இது வலியுறுத்துது சரியா right of children provide free and compulsory education till the completion of elementary education in a neighborhood school. அதாவது இந்த உரிமை குழந்தைகள் வந்து தொடக்க கல்வி முடியும் வரையிலும் அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளியில் இலவசம் மற்றும் கட்டாய கல்வி அளிக்க வழிவகை அப்படிங்கிறது செய்து த சைல்டு நீ நாட் பே அண்ட் கைண்ட் ஃபார் ஃபீ ஃபார் கம்ப்ளீட்டிங் எலிமென்டரி எஜுகேஷன்ஸ் கல்வி பயிலும் குழந்தை எந்த வகையான கட்டணமும் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது நெக்ஸ்ட்டு ரைட் அகெய்ன் சேலா traffic of children குழந்தை விற்பனை அல்லது கடத்தலுக்கு எதிரான உரிமைகள் சில்ட்ரன் சுட் ட்ரீட்டட் ஆஸ் இண்டிவிஜுவல்ஸ் வித் ஃபண்டமெண்டல் ஹியூமன் ரைட்ஸ் குழந்தைகள் அனைவரும் அடிப்படை மனித உரிமைகள் கொண்ட தனி நபர் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து கருத வேணும் ஓகேவா சில்ட்ரன்ஸ் ஆ வல்னரபிள் குழந்தைகள் எளிதில் வந்து பாதிப்படையக்கூடியவர்கள் there ஆர் ரூட் காஸஸ் சச்சஸ் பாவர்ட்டி ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் புரோக்கன் families, ஃபேமிலிஸ் etc. பிகைன் த சே ஆர் டிராஃப்டிங் ஆஃப் சில்ட்ரன் அதாவது விற்பனை குழந்தைகள் விற்பனை கடத்தல் இப்போ நடைபெற்ற ஏழ்மை பாலின பாகுபாடு சிதறிய குடும்பங்கள் இதெல்லாம் வந்து முக்கியமான காரணம் அப்படின் சொல்லி நாம் சொல்லுவோம் ஓகேவா The த காவலன் எஸ்ஓஎஸ் ஆப் இஸ் by பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃபார் போலீஸ் யூஸ் during எமர்ஜென்சிஸ் ஆபத்து காலத்தில் உதவிடுறதுக்காக காவலன் எஸ்ஓஎஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு செயலியை வந்து நமக்கு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஓகேவா இது வந்து பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்காக இருக்கக்கூடியது எனி ஒன் இன் த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் நாட் ஓன்லி உமன் கேன் ஈஸிலி அண்ட் டைரக்ட்லி அசஸ் த ஸ்டேட் போலீஸ் கண்ட்ரோல் ரூம் யூஸிங் திஸ் ஆப் பெண்கள் மட்டும் இல்லாமல் சிக்கலான அல்லது நெருக்கடியான சூழலில் இருக்கக்கூடிய அனைவரும் மாநில காவல் கட்டுப்பாட்டு அறையினை இந்த செயலியின் உதவியோடு எளிதாகவும் நேரடியாகவும் தொடர்பு கொள்ள முடியும் ஓகேவா சில்ட்ரன் ஆர் சப்ஜெக்டட் டு சேட் ஆர் டேரஃபரிங் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் எக்கனாமிக் எக்ஸ்பிளாய்டேஷன் செக்ஸ்வல் எக்ஸ்பிளாய்டேஷன் செக்ஸ்வல் அப்யூஸ் ட்ரக் டிராஃப்டிங் அண்ட் சைல்ட் லேபர் குழந்தைகள் வந்து பொருளாதார சுரண்டல் பாலியல் சுரண்டல் பாலியல் துன்புறுத்தல் போதைப் பொருள் கடத்துதல் மற்றும் குழந்தை தொழில் இந்த காரணக்காக தான் விற்பனை அல்லது கடத்தல் அப்படிங்கிறது செய்யப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேவா இந்த இஸ் ஓவர் நவ் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்